பெங்களூர்ல அடுத்தடுத்து மூணு கொலைகள் செஞ்ச சீரிய கில்லரை மாண்டியா போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த மூணு கொலைகள் நடந்தது ஒரே மாசத்துல தான். இவங்க கிட்ட பண்ண இந்த விசாரணையில ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று அவன் சொல்றான். அதுல இந்த கொலைகளை நான் மட்டும் பண்ணல, என்னுடைய காதலியும் சேர்ந்து தான் பண்ணனா அப்படின்னு சொல்றான். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பெங்களூரு, ஹப்பகோடி, ஹசதுர்கா அண்ட் சாம்ராஜ் நகர் இந்த மூணு இடங்களை சேர்ந்த மூணு பெண்களை தான் கொலை பண்ணியிருக்காங்க. இது பெங்களூரையே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய சம்பவமா பார்க்கப்படுது. அதோட இவங்க கொலை பண்ண மேலும் அஞ்சு பெண்களோட லிஸ்டையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதுல அவனுடைய காதலியும் ஒரு பொண்ணு. June 7, 2022 பாண்டவபுர போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட பேபி கேனல் பண்ணை பகுதியில் இருக்க ஒரு குட்டையில ஒரு இளைஞர் மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் ஒன்று வீசுறாரு. அப்போதான் எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி அந்த இளைஞருக்கு மீனுக்கு பதிலாக ஒரு பொண்ணுடைய உடல் தூண்டில சிக்குது. இதை பார்த்ததுமே எல்லாருமே ஷாக் ஆகி உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து அந்த குட்டையில தேடுதல் வேட்டை நடத்தினப்போ தான் இந்த தூண்டில கிடைச்சது பெண்ணுடைய இரண்டு துண்டான உடம்புன்னு தெரிய வருது. பொண்ணுடைய மேல்பாதி உடம்பு தான் கிடைச்சிருக்கு, கீழ்பாதி கிடைக்கல. ஸோ யார் இந்த பெண்ணு அப்படின்னு விசாரணை பண்றாங்க. அப்போதான் அடுத்த நியூஸ் போலீஸுக்கு கிடைக்குது. அதுல பாண்டவபுர சிடிஎஸ் கேனல்ல இருந்து இன்னொரு பெண்ணுடைய இறந்த உடல் கிடைச்சதா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ போலீஸ் உடனடியா அந்த உடலையும் கைப்பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. பட் எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்கல. அதனால இறந்த பெண்களுடைய முகங்கள் அடங்கிய 10,000 போஸ்டர்கள் அடிச்சு மாண்டியா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவும் தேடுதல் வேட்டை பண்ணுறாங்க. கொலையாளி பிடிக்க 9 தனிப்படைகளை அமைக்கிறாங்க மாண்டியா போலீஸ். ஆனாலுமே எந்த முன்னேற்றமும் ஏற்படலை. இதனால சிசிடிவி படங்கள் மூலமாகவும் காணாமல் போனவங்களை பற்றின கம்ப்ளைண்ட்டை வச்சும் தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க. இந்த தீவிர முயற்சியின் பலனாக July 7 சாம்ராஜ் சிட்டியை சேர்ந்த 32 பெண் காணாமல் போனதாக பண்ணப்பட்ட கம்ப்ளைண்ட் குறித்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. June 5 அந்த பொண்ணு காணாமல் போனதாக புகாரில் சொல்லப்பட்டிருக்கு. பட் June 3 இருந்தே அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிருக்காங்க. காணாம போன இந்த பெண்ணுக்கு பாண்டவபுரத்தை சேர்ந்த இன்னொரு பெண்ணு கூட தொடர்பு இருந்திருக்கு. அந்த இன்னொரு பெண் பெங்களூர்ல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில May 2 பெங்களூர், ஹெப்பகோடியை சேர்ந்த இன்னொரு பெண்ணும் May 2 காணாமல் போனது தொடர்பாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கிடைக்குது. இந்த கம்ப்ளைண்ட்டை அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட் தான் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டில் தன் ஒய்ஃப் கூட தொடர்பில் இருந்த இன்னொரு நபருடைய நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது தொடர்பாக போலீஸுக்கும் ஒரு சில துப்பு கிடைக்குது. அதை வச்சு தொப்பஸ்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பேர்சனை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கூடவே இந்த நபருடைய கிரைம் பார்ட்னரும் சிக்கிறாங்க. ஃபைனலாக இவங்க தான் குற்றவாளிகள்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கொலைக்கான காரணங்களை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெங்களூரையே அதிர வச்ச இந்த மர்டர் கேஸில் குற்றவாளிகள் என்ன கன்ஃபஸ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். This is anonymous. Welcome to anonymous TN60. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. May 1, 2022 பெங்களூர், ஹெப்பகோடி பகுதியை சேர்ந்த பெண்ணை முதல் குற்றவாளியான கொலைகாரன் ஆந்திராகலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்கான். அதுக்குண்டான காரணம், அந்த பொண்ணு இந்த குற்றவாளி கிட்ட எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு, என்னை வேலையில் சேர்த்து விடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை காரணமாக வச்சு அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, நீ எங்கள் வீட்டுக்கு வந்தீன்னா நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் நான் உனக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உன்னை வேலையில் சேர்த்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். கூடவே என்னுடைய காதலியும் இருக்கா, ஸோ நீ பயப்படாமல் வா, வீட்டில் என்னுடைய காதலி கூட தங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையும் கொடுத்துருக்கான். இவன் சொன்னதை நம்பி அந்த பொண்ணு இவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கா. இவன் சொன்ன மாதிரியே அவன் வீட்டில் அவனுடைய காதலியும் இருந்திருக்கா. வீட்டுக்கு வந்த பெண்ணுக்கு சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சிருக்காங்க கொலைகாரனும் அவனுடைய காதலியும். இவங்களுடைய கவனிப்பை பார்த்து அசந்து போன அந்த பெண் நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ண முடிவு பண்ணுறாங்க. நைட் இவங்க கூட தங்கவும் செய்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் தான் நடக்க போகிற விபரீதம் அந்த பெண்ணுக்கு தெரியாமல் போயிருந்தது. இவன் வீட்டில் வந்து தங்கின அந்த பெண் நிறைய நகைகள் போட்டிருந்துருக்காங்க. இந்த பெண் நைட்டில் நல்லா அசந்து தூங்கும்போது அந்த பெண்ணுடைய கழுத்தை நெரிச்சு இவன் அந்த பெண்ணை கொலை பண்ணுறான். கொலை பண்ணதோட மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய நகைகளை திருடி 90,000 விற்றுருக்கான். தென் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு தெரியாதனால இவன் உடனே அந்த இறந்த பெண்ணுடைய பாடியை
டூ வீலர்ல கொண்டு போய் ரோட் சைடில் இருக்கக்கூடிய கால்வாயில போட்டு தலைமறைவு ஆயிடுறான். இதே மாதிரி இரண்டாவது கொலை பண்ணக்கூடிய லேடியை மே 30ஆம் தேதி இந்த கொலைகாரன் மேத்தகல்லிக்கு வர வச்சு மர்டர் பண்ணியிருக்கான். இந்த பெண்ணையும் வேலை வாங்கி தரதா சொல்லி வர வச்சு அதே மாதிரி நைட்டில் வீட்டில் சாப்பாடு போட்டு தங்க வச்சு நைட் அந்த பொண்ணு நல்லா அசந்து தூங்கினதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி நகைகளை அபகரிக்கிறான். அபகரித்த நகைகளை 25,000 ரூபாய்க்கு விற்றுடுறான். பட் இந்த பெண்ணுடைய டெட் பாடியை அவன் டிஸ்போஸ் பண்ணின மெத்தட் தான் ரொம்பவே டிஸ்டர்பாக இருந்தது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் லேடியை டிஸ்போஸ் பண்ண மாதிரி சாதாரணமாக டிஸ்போஸ் பண்ணலை, இவன் கொன்ன இந்த இரண்டாவது பெண்ணுடைய டெட் பாடியை இடுப்புக்கு மேல ஒரு பகுதியும் இடுப்பு கீழே ஒரு பகுதியுமா ரெண்டு துண்டா கட் பண்ணுறான். இந்த ரெண்டு துண்டான ரெண்டு உடல்களை தனித்தனியா ரெண்டு பைகளில் போட்டு அதுக்கு மேல இலைத்தலைகள் குப்பைகள்னு வேஸ்ட் திங்ஸை நிரப்பி பண்ணை பக்கம் இருக்கக்கூடிய கால்வாயில போட்டிருக்கான். ஒரு உடல் பகுதியை காவிரி ஆத்துலயும் இன்னொரு உடல் பாகத்தை சிடிஎஸ் கால்வாயிலையும் போட்டிருக்கான். இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஜூன் 3ஆம் தேதி இன்னொரு பெண்ணை தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு கொலை பண்ணுறான். பட் இந்த கொலையில தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இவன் கொலை பண்ணின ரெண்டு லேடிஸுமே இவனுக்கு தெரிஞ்சவங்க. பட் இப்போ இவன் கொலை பண்ண போற லேடி இவனுடைய காதலியான ரெண்டாவது குற்றவாளிக்கு தெரிஞ்ச பொண்ணு. இவங்களுடைய பிளான் படி ஜூன் 3ஆம் தேதி கொலை செய்ய வேண்டிய பெண்ணை மைசூருக்கு வர வைக்கிறாங்க. அந்த பெண் வந்ததுமே சேம் மெத்தடில் கொலை பண்ணி அவருடைய நகைகளை அபகரித்து 90 ரூபாய்க்கு வித்துடுறாங்க. இந்த உடம்பையும் ரெண்டு துண்டா வெட்டி ரெண்டு பைகளில் போட்டு ஒரு பைய காட்டேரி கால்வாயிலும் இன்னொரு பைய பேபி கிணல் பகுதியிலையும் போட்டிருக்காங்க. இந்த பெண்ணுடைய ஒரு பகுதி உடல் தான் அந்த இளைஞர் மீன் பிடிக்கும் போது அவனுடைய தூண்டில சிக்கியிருந்தது. இதையெல்லாம் இவன் கன்ஃபர்ஸ் பண்ணி முடிக்கும்போது கடைசியில் போலீஸுக்கும் கூடவே இருந்த அவனுடைய காதலிக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறான். இதை கேட்டதும் போலீஸும் இவனுடைய காதலியும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா போலீஸ்க்கு ஷாக் வர்றது வாஸ்தவம், கூடவே இருந்து 3 கொலைகள் பண்ண காதலிக்கு என்னடா ஷாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் இந்த கொலைகாரன் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்கான். அது என்னன்னா, இந்த 3 கொலைகளையும் பண்ணது முதல் குற்றவாளி தான், அதாவது இந்த கொலைகாரன் தான். பட் இந்த 3 கொலைகளுக்கும் பிளான் போட்டு கொடுத்தது அவனுடைய காதலியான ரெண்டாவது குற்றவாளி. ஸோ இந்த 3 கொலைகளையும் பண்ணது யாரு, எதுக்காக பண்ணா, ஏன் பண்ணான்னு தெரிஞ்சு வச்சிருந்த ஒரே சாட்சி தன்னுடைய காதலி மட்டும்தான். தன்னுடைய லிஸ்ட்ல ஏற்கனவே 5 பொண்ணுங்களை கொலை பண்ணணும்னு லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தான்ல, அதுல தன்னுடைய காதலியும் ஒரு விக்டிம். இந்த 3 கொலைகள் மட்டும்தான் இவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது தான் போலீஸே ஷாக் ஆகுற மாதிரி, இவன் இந்த 3 கொலைகள் மட்டும் இல்லை ஏற்கனவே பல கொலைகளை பண்ணியிருக்கான், இனிமேலும் 5 கொலைகளை பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு இவன் பண்ண கன்ஃபெஷன் மூலமாக தெரிய வருது. ஸோ இவங்கிட்ட மேற்கொண்டு நடத்தின விசாரணையில் இவனும் இவனுடைய காதலியும் சேர்ந்தே பலவிதமான சட்டவிரோத செயல்களை ஈடுபட்டு வந்திருக்காங்க. நகை திருட்டு, கள்ளச்சாராய விற்பனைன்னு பல செயல்களை பண்ணியிருக்காங்க. மைசூரில் பொம்மை சிந்திராவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இதே மாதிரியான குற்ற செயல்களுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக பல ஊர்களை தங்கியிருக்காங்க. ஒவ்வொரு கொலையும் பண்ணி கிடைக்கக்கூடிய பணத்தில் ஜாலியாக டூரும் போயிருக்காங்க. இதை கேட்டு கர்நாடகாவே கதி கலங்கி போயிருந்திருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம், அப்படி வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் கூட தன்னோட காதலியோட அனுமதியோடையே தனிமையில் இருந்திருக்கான் இந்த கில்லர். அதோட இந்த பெண்கள் மட்டும் இல்லாமல் பாலியல் தொழில் செய்யக்கூடிய பல பெண்களையோடையும் நெருக்கமாக இருந்திருக்கான் இந்த கில்லர். அதுக்கு அப்புறம்தான் 3 பெண்களை கொலை செய்ய பிளானும் பண்ணியிருக்கான். தன்னோட காதலி தனக்கு மைசூரில் தங்குறதுக்கு தனியாக வீடை எடுத்து கொடுத்தா, என்னுடைய காதலியோட திட்டப்படி தான் நான் இந்த கொலைகளை எல்லாம் செஞ்சேன், சம்மந்தப்பட்ட பெண்களை எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சதே என்னுடைய காதலி தான்னு சொல்லியிருக்கான். இதில் முதல் 2 பெண்களை கொலை செஞ்சப்போ கில்லர் கூட ரெண்டாவது குற்றவாளியான இவனுடைய காதலியும் கூடவே தான் இருந்திருக்கா. குட்டைப்பகுதியில் டெட் பாடியை தூக்கி போட்டால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஐடியா கொடுத்ததே இந்த காதலி தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி தான் இந்த 2 பெண்களுடைய டெட் பாடியை கால்வாயிலையும் காட்டுப்பகுதியிலையும் வீசியிருக்காங்க. இப்படியெல்லாம் பிளான் பண்ணியும் கூட 2 மாசத்திலேயே 9 தனிப்படைகள் தீவிரமாக தேடி இந்த கில்லர்ஸை கண்டுபிடிச்சி அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. பெ
பெண்களோட இயலாமையை பயன்படுத்தி இப்படித்தான் சில பேர் தங்களுக்கு சாதகமான குற்ற செயல்களில் ஈடுபட்டு வர்றது இப்போ ரொம்பவே சாதாரணமாக போயிடுச்சு. ஸோ திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற பழமொழியை உணர்த்தும் விதமாக தான் இந்த சம்பவம் எனக்கு தோணுது. இதே மாதிரி இன்னொரு உண்மையான சைக்கோ அண்ட் சீரியக்குள்ள சீரியஸில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய்.